பார்த்து அவர் சொல்லுகிறார். சுரண்டல் பேர் வழிகளை பார்த்து அவர் எச்சரிக்கிறார், கடிந்து பேசுகிறார். அனைவருக்கும் சம வேண்டும், பசிப்பினி அற வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற கருத்துக்களை கட்டுரைகளிலும் பாடல்களிலும் அவர் எழுதுகிறார். வர்ண ஜாதியினால் பாதிக்கப்பட்ட நம்முடைய சமூகம், ஆரியத்தின் வர்ண ஜாதியினால் பிளவுபட்டு போன இந்த தமிழ் சமூகம், இந்த வர்ண ஜாதி பிளவுகளை, ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்று பாடுகிறார். சாதியை சொல்லி சண்டை போடுகிறீர்களே என்று ஏசுகிறார். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, போத்திர சண்டைகளிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவே என்று வள்ளலார் எச்சரித்தார். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, போத்திர சண்டைகளிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவே என்று சொல்லி சாதியை நீக்கு என்று சொன்னார். இந்த காலத்திலே 1850களிலே 65 அதற்கான சங்கத்தை பிறகு உருவாக்குகிறார். சாதியை நீக்கு, மதமான வேய் விடியாதிருக்க வேண்டும் என்று பாடினார் என்றேன். மதம், இந்த மதம், அந்த மதம் என்பது வேண்டாம். சைவ நெறியிலே இருந்தவர் வள்ளலார். தில்லைக்கு கிட்டத்தட்ட அன்றாடம் செல்லக்கூடியவர் வள்ளலார். அந்த வள்ளலார் சைவ நெறியையும் விமர்சித்து எழுதுகிறார். வேண்டாம், ஒரே நெறி, ஒளி நெறி, ஒளிதான் கடவுள், அந்த கடவுளுக்கான வடிவம் ஒளி, அப்படி வணங்கினால் போதும் என்று சொல்கிறார். தன்னுடைய சமரசத்த சன்மார்க்க சங்கத்திலே யார் யார் உறுப்பினராக சேரலாம் என்று சொல்கிறார். எந்த வேறுபாடும் இல்லாமல் என்பதற்கு முதலிடம் தருகிறார். ஆண் பெண் வேறுபாடின்றி 1865 ஆண் பெண் வேறுபாடின்றி, மதங்கள் சமயங்கள் வேறுபாடின்றி அனைவரும் அங்கத்தவர் ஆகலாம். ஒரே ஒரு நிபந்தனை, புலால் உண்ணக்கூடாது. அவர் போட்டது அதுதான், அசைவும் சாப்பிடக்கூடாது. அது உயிர் கொலை. அந்த உயிர் கொலை செய்யக்கூடாது. உயிர் கொலை செய்வர்கள், புலால் உண்பவர் இதிலே உறுப்பினராக இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் நம் நேயராக வந்தால் அவர்களுக்கு பசியாற்றி அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார். சங்கத்திலே உறுப்பினர் ஆக்காதீர்கள், வந்தால் அவர்களை கவனித்து அவர் பசியாற்றி உணவளித்து அனுப்புங்கள் என்று வள்ளலார் கட்டளையிட்டார். இப்படி ஒரு சங்கம், ஒரு ஆர்கனைசேஷன் 1865 தொடங்குகிறார். அரசு பற்றி பேசுகிறார். கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக என்கிறார். அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆழ்க என்கிறார். அவர் சொல்லுகின்ற உண்மை நெறி, மனித நேயம், அப்படிப்பட்டவர்கள்தான் ஆள வேண்டும் நாட்டை என்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் கடுமையாக சொல்கிறார். அவருடைய இந்த அதிகார பெரியர்களை பற்றி கடுமையாக சொல்லுகிறார். நடுநிலையில்லா கூட்டத்தை கருணை நன்னிடா அரையறை. அரையன்னா அரசியல்வாதிகளை, அரசர்களை, ஆளுவோரின் அர்த்தம். அரையர், அரசர், அன்னைக்கு அரசர் என்றிருந்தால் ஆட்சியாளர்களை. நடுநிலையில்லா கூட்டத்தை கருணை நன்னிடா அரையறை, நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை. இன்னைக்கு சொல்றது போல இருக்கு, சிற்றதிகார கேடர். செஞ்சாக்கு கோட்டையிலே தலைமையில் இருக்கிறார் ஒருவர், செங்கோட்டையிலே இன்னொருவர் தலைமையில் இருக்கிறார். அவர்களை சேர்ந்தவர்கள் நம்முடைய வார்டுக்கு தலைவராக வந்துவிட்டால், எம்எல்ஏவாக வந்துவிட்டால், எம்பியாக வந்துவிட்டால், மாவட்ட மந்திரியாகிவிட்டால், என்னென்ன செய்கிறார்கள் இந்த கொஞ்ச அதிகாரத்தை வைத்துக் கொண்டு. வள்ளலார் 19வது நூற்றாண்டிலே சொல்கிறார், ஆட்சியர் எப்படித்தான் பார்த்தார் என்று தெரியவில்லை. வெள்ளைக்கார ஆட்சி நடக்குது, வெள்ளைக்காரனை மட்டும் அவர் சொல்லவில்லை. நம்முடைய மண்ணின் மக்கள் பலர் செய்த கேடுகளையும் பார்த்துத்தான் அவர் சொல்லுகிறார். நடுநிலை இல்லா கூட்டத்தை கருணை நன்னிடா அரையரை, நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை, பொய்யல்லால் கிளத்தா படுநிலையாளரை. பொய் தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாங்களாம் அன்றைய அரசியல்வாதிகள் சொன்னார். இன்னைக்கு சொல்றது போல இருக்கு, பொய்யல்லா, பொய்யல்லால் கிளத்தா படுநிலையாளரை, பார்த்த போதெல்லாம் பயந்தனன், சுத்த சன்மார்க்கம்
விடுநிலை உலக நடையெல்லாம் கண்டு வெறுவினேன் வெறுவினேன் என்றாய். அச்சப்பட்டேன் அச்சப்பட்டேன். இந்த கூட்டமெல்லாம் இப்படி அதிகாரத்தோட சிற்றதிகார கேடர்கள், அதிகாரத்தை வைத்து பொய் சொல்லி கொண்டிருப்பவர்கள், மக்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் என்று சாடுகிறார். இன்னும் நிறைய சாடுகிறார். 6500 பாடல் கிட்டத்தட்ட வள்ளலார் எழுதியிருக்கிறார். பல பாடல்கள் அச்சேறாமல் போய்விட்டதாகவும் சொல்லுகிறார்கள். அப்படி பல பிரிவுகளில் அவர் கருத்துக்களை சொல்லுகிறார். இதெல்லாம் எடுத்து சொல்வதில்லை பல பேர். நம்முடைய மதிப்பிற்குரிய வள்ளலார் மன்றங்களே பல மன்றங்களே இந்த அரசியல் கருத்தெல்லாம் சொல்றதில்லை. எல்லாரும் நல்லா உணவளிக்கிறார்கள். இடத்துலே அங்கேயும் சரி, நான் வள்ளலார் பிறந்த இடம் மருதூர் அங்கேயும் போய் பார்த்தேன். நல்ல சிறப்பாக அங்கே ஒரு நிர்வாகம் நடக்கிறது. இந்து அறநிலையத்துறையில சேர்த்திருக்கிறார்கள். அது நல்ல முயற்சி தான். திமுக ஆட்சியில சேர்த்திருக்கிறார்கள். நல்லது, பாராட்டுக்குரியது. ஏனென்றால் ஒரு மேலிருந்து ஒரு கண்காணிப்பு இருப்பது நல்லதுதான். ஆனால் நிர்வாகம் எல்லாம் வள்ளலார் பக்தர்கள் தான் செய்கிறார்கள். அங்கே சமஸ்கிருத வாடையே கிடையாது. வள்ளலார் அகவலைத்தான் பாடுகிறார்கள். கொஞ்ச நேரம் நமக்கு திருநீர் கொடுக்கிறார்கள். வேறு எதுவும் இல்லை, சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் எல்லாருக்கும். அங்கிருந்து கருங்குழிக்கு போனோம். கருங்குழியிலையும் அதே போலதான் அவர் 9 ஆண்டு தங்கியிருந்தார். அங்கேதான் கொஞ்சம் நிறுவனமயமாகி வளர்த்தார், சங்கத்தை வளர்த்தார். அதன் பிறகு அவருடைய மேட்டு கூட்டம், அவர் கடைசியாக வள்ளலார் மறைந்த இடம், அங்கேயும் பெரிய கட்டடம், பெரிய கூடங்கள்லாம் கட்டியிருக்கிறார்கள். மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். வடலூரில் தான் தொடர்ந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வடலூரிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிறுவனமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு ஊர்களிலே வள்ளலாருடைய அமைப்புகள் இருக்கின்றன. உணவு அளிக்கிறார்கள். மதுரையிலும் அளிப்பார்கள், தஞ்சாவூரிலும் அளிக்கிறார்கள். குக்கிராமங்களில் கூட அழித்து கொடுக்கிறார்கள். இன்றைக்கு வள்ளலார் மன்றங்கள் சின்ன சின்ன கிராமங்களில் கூட உணவு அளிக்கிறார்கள். இதெல்லாம் தேவை. இதற்கு மேலேயும் வள்ளலாரை கொண்டு வாருங்கள் என்கிறோம். இதெல்லாம் தேவை, பாராட்டுகிறோம். இந்த காலத்தில் இதெல்லாம் செய்கிறீர்கள். எந்த பெரிய அரசு அதிகார பலமும் இல்லாமல் வள்ளலார் அன்பர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள். இதெல்லாம் தேவைதான். ஆனால் வள்ளலாரை முழுமையாக கொண்டு வாருங்கள். அவருடைய சமூக கருத்தை, பொருளாதார கருத்தை, அரசியல் கருத்தை எல்லாம் கொண்டு வாருங்கள். அந்த காலத்தில் நம்முடைய இனத்தில், தமிழ் இனத்தில் ஒரு சிந்தனையாளர் இப்படி தோன்றியிருக்கிறார், இவ்வளவு கருத்துக்களை வழங்கி இருக்கிறார். நீங்கள் 19வது நூற்றாண்டிலே இந்தியாவில் சீர்திருத்த இயக்கம் என்றால், மறுமலர்ச்சி இயக்கம் என்றால் யாரை சொல்கிறார்கள்? ராஜாராம் மோகன் ராயை சொல்கிறார்கள், தயானந்த சரஸ்வதியை சொல்கிறார்கள், பிரம்ம சமாஜத்தை சொல்கிறார்கள், ஆரிய சமாஜத்தை சொல்லுகிறார்கள். ஏன் சன்மார்க்க சங்கத்தை சொல்லவில்லை? சன்மார்க்க சங்கத்தை ஏன் சொல்லவில்லை என்று தமிழனும் தமிழச்சியும் கேட்டார்களா? நீங்களும் நானும் கேட்டோமா? நம்மைத்தான் முதல்ல கேட்டுக்கணும். அதை படிக்கிறோம். ராஜாராம் மோகன் ராய்க்கு உள்ள புகழை நான் குறைக்க விரும்பவில்லை. அது செய்திருக்கிறார். நான் ஒத்தெல்லாம் பேசவில்லை. அவர்களுடைய கருத்துக்களோடு ஒப்பிடும் பொழுது, நான் மதிக்கக்கூடிய விவேகானந்தருடைய கருத்துக்களோடு ஒப்பிடும் பொழுது, வள்ளலார் கருத்துக்கள் சோசியலிச கருத்துக்கள். சன்மார்க்க சங்கம் 1865 தொடங்கப்பட்ட ஒரு சோசியலிச சங்கம். சோசியலிசம் என்ற சொல்ல அன்றைக்கு உலகத்திலே இருந்தது. காரல் மார்க்சிசம் லெனினும் புதிதாக கொண்டு வந்த சொல்லல. அதுக்கு முன்னா முன்பாகவே கம்யூனிசம் சோசியலிசம் தான் இருந்தது. அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு புதுமை நிலை, ஒரு சோசியலிசம் என்று என்ன பொருள் நாம் கொண்டிருக்கிறோமோ, அந்த பொருள் தரும்படியான ஒரு சமூக அமைப்பை, சமூக கருத்தை வள்ளலார் வழங்கியிருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார், நடைமுறைப்படுத்தி உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார். அந்த வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கத்திலே சாதி பார்ப்பவர் இருக்கக்கூடாது, மதவெறியர் இருக்கக்கூடாது. நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். பல இடங்களில் அதன் கிளைகள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த 19வது நூற்றாண்டு மறுமலர்ச்சி, அதனால்தான் தமிழருடைய மறுமலர்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய வள்ளலார் இருக்கிறார். சமூக கருத்துக்கள் மட்டுமல்ல, அவர் அடிப்படையில் ஒரு சிறந்த கவிஞர், ஒரு சிறந்த படைப்பாளி, அழகியல் நிறைந்த கவிதைகளை எழுதியவர் வள்ளலார். ஒரு இளம் வயதிலேயே அவருக்கு அந்த ஈர்ப்பு வந்துவிட்டது. அவர் முறையாக பள்ளிக்கூடம் போகவில்லை. அவர் படித்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான். அவருடைய தந்தையார் ராமையா பிள்ளை கணக்கு பிள்ளையாக இருந்தவர். இவருடைய அண்ணன் பரசுராமன் கர்ணிகராக அரசு வேலை பார்த்தவர்.
இவருடைய மூத்த அண்ணன் சபாபதி பிள்ளை சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவாளர், சபாபதி பிள்ளை காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் என்ற தமிழ் அறிஞரிடம் கல்வி கற்றவர். தன்னுடைய தம்பி ராமலிங்கத்தையும் கொண்டு போய் சேர்த்து விட்டார் சபாபதி முதலியாரிடம். சில நாள் போய்விட்டு வந்து விட்டார், படிக்கவில்லை இப்படி தெரிகிறானே என்று தம்பி மீது சபாபதி பிள்ளைக்கு கோபம். இவர் சிறு வயதிலே தந்தையை இழந்தவர், பிறகு தாயையும் இழந்து விட்டார். அண்ணனும் அண்ணியும் தான் அப்பாவும் அம்மாவும் போல் ராமலிங்கத்தை பாதுகாக்கிறார்கள். கோபத்திலே சபாபதி பிள்ளை என்ன செய்கிறார் என்றால், இவர் ராமலிங்கத்துக்கு சோறு போடாத, வந்தால் சோறு போடாத, ஏ பள்ளி போட படிக்க மாட்டேங்கிறான் சபாபதி முதலியார்கிட்ட, படிக்கிறதே இல்லை சும்மா சுற்றி தெரியிறான் என்று சபாபதி சொல்லிடுறார். அண்ணி அதெல்லாம் இல்லாமல் மறைவாக ராமலிங்கத்தை கூப்பிட்டு சாப்பாடு போடுவது. ஒரு நாள் கண்ணீர் விட்டு, இது போல் நீ படிக்காமல் இருக்கிறது உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு தம்பி, நீ படிக்கணும் விவரம் தெரியணும் என்று சொல்லுகிறார்கள். நான் படிச்சுட்டா தான் நான் இருக்கிறேன், நான் படித்து கொண்டு தான் இருக்கிறேன், மாடியிலே படிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறார் முதலார். தனியே படித்துத்தான் எல்லாம் கற்றுவிட்டார். எல்லா இலக்கண யாப் இலக்கணம் கூட தெரியுது, பல்வேறு இலக்கண வகைகளில் கவிதை எழுதியிருக்கார். விருத்தப்பா மட்டுமல்ல கடினமான வெண்பாவும் எழுதியிருக்கிறார், அதுவும் அழகாக எழுதியிருக்கிறார். தேவாரம் திருவாசகம் எல்லாம் கம்பராமாயணம் எல்லாம் படித்து விட்டார். பல்வேறு நூல்கள் அப்பொழுது கிடைத்த தமிழ் நூல் பழைய நூல்கள்லாம் படித்து விட்டார். திருக்குறளை முழுவதாக படித்து விட்டார். திருக்குறளுடைய முதல் வரிகளை வைத்து கவிதையும் எழுதிவிட்டார். அதெல்லாம் இருக்கிறது. திருக்குறளுடைய பெருநல் உலன் ஒருவன் என்றில்லை என்றும் என்னும் நெடுநெறி கேட்டாய், நெடுநெறினா திருக்குறள் என்னும் நெடுநெறி கேட்டாய் என்று அந்த திருக்குறளை பாராட்டி அந்த கருத்துக்களை சில பாக்களாகவும் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை எப்படித்தான் ராமலிங்க சுவாமிக்கு வந்தது என்று தெரியவில்லை. முறையாக போய் படிக்கலை, சுயமாக கற்று இளம் வயதிலேயே அவ்வளவு பெரிய ஆற்றல். தேவாரம் படிக்கிறார், திருவாசகம் படிக்கிறார், பாராட்டி ஒரு பாடல் எழுதுகிறார். அது என்ன கவிதை நடையில் இருப்பாருங்க, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கணித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. இது பாராட்டுறேன், இது எவ்வளோ கவித்துவம், இது போட்டியில் போடுது, மாணிக்க வாசகோட போட்டி போட்டுல கவிதையில் வருது இது. அதுபோல அதுபோல பல பாடல் இயற்கை அங்கேயே இருக்கிறது. அந்த மேட்டுக்குப்பத்தில் அந்த தீஞ்சுவை தண்ணீர் ஓடை ஒன்று இருக்கிறது, அதை எல்லாம் கம்பி போட்டு வளைத்து வைத்திருக்கிறார்கள், பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அங்குதான் அவர் எளிதாக சொல்கிறார்கள், கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலை நிழற்கடிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்தமான மலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே பூங்காற்றின் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே என்னை மணந்த மனவாளா என் அல என் அலங்கள் அணிந்தருளே என்று இறைவனை பாடுகின்ற பாட்டு. என்ன வர்ணனை இயற்கை வர்ணனை! கம்பராமாயணத்திலே கோசல நாட்டை பற்றி கம்பன் வர்ணிக்கும் பொழுது தான் பிறந்த சோழ நாட்டை மனதில் வைத்து பாடுவார் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, தண்டலை மயில்களாட தாமரை விளக்க தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் நேங்க, புவளை கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழுதி காட்ட, தேம்பிழி மகரையாழி பண்டுகள் இனிது பாட, மருதம் வளர்ந்த மாதோ என்று கம்பன் அந்த கோசல நாட்டை சோழ நாட்டை மனத்தில் வைத்து வர்ணிப்பான். அப்படியல்லவா வள்ளலார் வாழ்கிறாரு. இப்போ கம்பருடைய விருத்தத்துக்கும் வள்ளலாருடைய விருத்தத்துக்கும் இடையிலே இணைப்பு இருக்கிறது, போட்டியில் இணைப்பு இருக்கிறது. அவற்றையெல்லாம் கற்று தேர்ந்து இனிய கவிஞர் அவர், சிறந்த கவிஞர். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. இந்த பாடல் வரி சிறப்பாக இருக்கிறது, வள்ளலார் பாடல். அதற்கு மேலே அதில் உட்பொருள் இருக்கிறதே, தன்னை அறிந்து இன்பமுற, மிக மிக முக்கியமான கருத்து, மெய்யியல் கருத்து தன்னை அறிதல் தான். சாக்ரட்டீஸ் சொன்னால் அது நமக்கு காதில் வந்து கேட்கிறது படிக்கிறோம், உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய் என்று சாக்ரட்டீஸ் சொன்னார் என்று சிறப்பாக சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனால் வள்ளலார் சொல்லுகிறார், நம்முடைய முன்னோர்கள் பலர் சொல்லியிருக்கிறார்கள், அதனுடைய வளர்ச்சி தான் வள்ளலார்.
தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற ஒரு பாடல், கும்மி பாட்டு, பெண்கள் பாடக்கூடிய கும்மி பாட்டு எழுதியிருக்கிறார். எனவேதான் அவர் ஒரு அடிப்படை ஒரு கவிஞர், ஒரு தத்துவ ஞானி, ஒரு மெய்யியலாளர், ஒரு அரசியல் சிந்தனையாளர், ஒரு பொருளாதார சமத்துவ விரும்பி, இப்படி வர்ணசாதி எதிர்ப்புக்கு, வர்ணசாதி பிரிவுகளுக்கு எதிரானவர், இவ்வளவு முற்போக்கானவர். இதற்கெல்லாம், இந்த வர்ணசாதிக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆரிய வர்ணாசிரம தர்மத்தை கடுமையாக எதிர்த்தவர், நேரடியாக எதிர்த்தவர். வேத ஆகமங்கள் என்று நீன்பாக மாடுகின்றேன், வேத ஆகமங்களின் விளைவறியே, சூதாக சொன்னவர்தால் உண்மை நிலை தோன்ற உரைத்தல் இல்லை, சிறப்பாக சொன்னார். அந்த வர்ணாசிரமத்தை அவர் எதிர்த்து பாடுறார், வர்ணாசிரமத்தை எதிர்த்து பல பாடல் பாடியிருக்கிறார். இதெல்லாம் ஒன்றும் மறைபொருளாக கருது. நால்வர்ணம் ஆச்சிரமம் ஆச்சாரம் முதலாம் நவீன்றகரை சரியவெல்லாம் பிள்ளை விளையாட்டே, மேல் வர்ணம் தோல் வர்ணம் கண்டறிவார் இல்லை நீ விழித்துப்பார் என்றனக்கு விளங்கிய சற்குருவே. மேல் வர்ணம் தோல் வர்ணம்லாம் இல்லை, விழித்துப்பார் என்று எனக்கு விளம்பிய சற்குருவே, இறைவனை சொல்கிறார், விழித்துப்பார் என்று எனக்கு விளம்பிய சற்குருவே என்று பாடுகிறார் வள்ளலார். இதெல்லாம் எந்த காலத்தில்? பத்தாம் நூற்றாண்டுல. இங்கே நம்முடைய தோழர் இறைவி சொன்னார்கள், தாசுதான் சொன்னார்கள், அந்த காலத்தில் வள்ளலார் இந்த காலத்தில் இருந்த காஞ்சி சங்கராச்சாரியார் ஒருவரோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு வள்ளலாருக்கு ஏற்பட்டது. அவர் எல்லாம் கேட்டுவிட்டு, என்ன இருந்தாலும் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் என்று அந்த சங்கராச்சாரியார் சொல்கிறார். அப்படி என்றால் உலக மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழி தமிழ் என்று உடனே பதில் சொல்கிறார் வள்ளலார். இது என்ன சாதாரணமா? அது இவ்வளவு பெரிய ஒரு வர்ணாசிரம ஆரிய இன எதிர் ஆதிக்க எதிர்ப்பாளர், ஆரிய எந்த இனத்தின் மீது எதிரி அல்ல, ஆதிக்கம் செய்யும் எந்த இனத்துக்கும் எதிரியானவர், ஆதிக்கம் செய்யும் எந்த ஆன்மீக கருத்துக்கும்